சக்கர பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் இதுல அரை கப் அரிசி எடுத்து நல்லா நிறைய தண்ணி ஊத்தி நாலு பங்கு தண்ணி ஊத்தி நல்ல குழைய வேக வச்சிருக்கேன் இதுல ஒரு கப் வெல்லம் 1/2 ஸ்பூன் நெய் கிஸ்மிஸ் முந்திரி 2 பிஞ்சு ஏலக்காய் பொடி முதல்ல வடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கணும் அதான் வெள்ளத்தோடு சேரும் போது சேர்ந்து நல்லா இருக்கும் தனித்தனியா இருக்காது தண்ணியை கரைச்சு நல்லா ஊற்றி வச்சுக்கலாம் வாணலியில வெள்ளத்தை போட்டுடலாம் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் வெள்ளம் கரையட்டும் நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளம் இந்த ஒரு வடிகட்டியில வச்சு சாதத்து மேல போட்டிடலாம் மசிச்சு வச்சிருப்போம் இல்லையா சாதம் அதுல போட்டிடணும் வடி கட்டிட்டோம் இப்போ இதை நல்லா கலாரி கொடுத்துடலாம் அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கொதிச்சு நல்லா அந்த வெள்ளம் எல்லாம் அந்த சாதத்தில் அப்சார்ப் ஆகும் அது வரைக்கும் அப்பப்போ கலாரி கொடுப்போம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்படி தூக்கி விட்டால் தண்ணியாக விழக்கூடாது தண்ணியாக விழக்கூடாது சேர்ந்து இருக்கணும் இந்த மாதிரி ஆறும்போது இன்னும் கெட்டியாயிடும் கரெக்டாக இருக்கும் அப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு சின்னதாக வச்சு இதை இறக்கி கீழே வச்சிடலாம் முந்திரி பருப்பு திராட்சை தாளிச்சிடலாம் இந்த ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துடலாம் நெய் ஊத்திக்கலாம் முதல்ல முந்திரியை போட்டுடலாம் முந்திரி சவக்காய் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்காங்க பாதி இது மாதிரி சவுந்து வரும்போது இந்த கிஸ்மிஸ் திராட்சையை போட்டுடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதே சக்கரை பொங்கல்ல போட்டிடலாம் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு